ஹலோ ஆல் வெல்கம் டு ஸ்டடிபடி அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷன் அண்ட் ஒயிட் ரெவல்யூஷன் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இதில் என்ன என்னென்னலாம் க்ரீன் ரெவல்யூஷன் எதுலாம் ஒயிட் ரெவல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம டீகோட் பண்ணலாம் ஸோ அதுக்கு முன்னாடி அன் அகாடமியோட ப்ளஸ் கோர்ஸஸ் பற்றி நான் சொல்லிடுறேன் ஸோ அன் அகாடமியோட ப்ளஸ் கிளாஸஸில் வந்து நிறையா பேட்ச் கோர்சஸ் இருக்குது ஸோ இலக்கு அப்படிங்கிறது குரூப் டூக்கு வந்து தமிழ் மீடியமில் எடுக்கிறாங்க ஸோ ஃபுல்லாகவே வந்து குரூப் டூ உங்களுக்கு கவர் பண்ணிடுவாங்க மார்ச் ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அண்ட் லட்சியம் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து குரூப் டூ மெயின்ஸ்க்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மார்ச் டூ ஸ்டார்ட் ஆகுது அண்ட் வெற்றி வாகை டபுள் ஏ ஒன் ஏச் எக்ஸாமுக்கு மார்ச் தேர்ட் ஸ்டார்ட் ஆகுது தேர்ட்டி டே ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் டூ கிராஷ் கோர்ஸ் தான் இது அண்ட் நெக்ஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க இலக்கு அப்படிங்கிற டெஸ்ட் சீரிஸ் வந்து ஃபெப் சிக்ஸே ஸ்டார்ட் ஆயிடுச்சு டுவெண்ட்டி ஃபைவ் டெஸ்ட் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் இருக்கும் டூ ஹண்ட்ரட் கொஷன்ஸ் ஈச் டெஸ்ட் த்ரீ ஹார்ஸில் நீங்கள் அட அட்டன் பண்ணி முடிக்கணும் அனாலிசிஸ் க்ளாஸ் இருக்குது ஈச் டெஸ்ட்க்கு அப்புறம் லைவ் ரேங்கிங் and leaderboard இருக்கு so plusோட features இதுதான் and uh, free kum, plus courses differences இதுதான் so more features பாத்தீங்கன்னா doubt clearing session தனியா ஒரு tab இருக்கு and uh, so இதுதான் guys an academy course top educators and uh, and uh, this is your அவ்ளோதான் so உங்களுக்கு வந்து unacademy course நீங்க join பண்ணனும் அப்படினா இந்த மாதிரி course டென் 10% வேணும் அப்படினா கீழ வந்து ஒரு ரெஃபரல் பாக்ஸ் இருக்கும் ஸோ அதில் வந்து ஷிஃப்னார்ஸ் அப்படிங்கிற பேர் வந்து டைப் பண்ணுங்கள் எஸ்ஹெச் ஐஎஃப் என்ஐஏஎஸ் அப்படிங்கிறது ஸோ டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டென் பர்சன்டேஜ் ஆஃப் கிடைக்கும் இன் கேஸ் நீங்கள் என்னோட நேம் யூஸ் பண்ணி அதில் டென் பர்சன்டேஜ் ஆஃப் எடுத்து உள்ள கோர்ஸ்குள்ளே போகிறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நோட்டிஃபை மீ ஸோ நீங்கள் எவ்வளோ பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது நோட்டிஃபை பண்ணுங்கள் ஸோ இது ஏன் நோட்டிஃபை பண்ண சொல்கிறேன்னா நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா ஐ கேன் டாக் டு தெம் ஸோ அதுக்காட்டி தான் வந்து உங்களை சொல்ல சொல்கிறேன் அண்ட் ஸோ வில் ஜம்ப் இன் டு த கிளாஸஸ் ஸோ அிரிகல்ச்சர் ஹாஸ் பின் த மோஸ்ட் இன்டென்சிவ் ஃபார்ம் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி லீடிங் டு டுவெல் டு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் இட்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி ஸோ ஜிடிபிக்கு வந்து நூறு பெர்சன்டேஜ் வந்து ஒரு ஒரு செக்டர்லேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது இப்போ எம்எஸ்எம்இ செக்டரெலாம் பார்த்திங்கனா ஒரு சர்ட்டன் பெர்சென்டேஜ் இப்போ டுவெண்ட்டி நைன் பெர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணும் அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் மட்டும் வந்து டுவெல் டு ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது ஸோ அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் ஒன்லி ஃபார் சஸ்டெயினிங் த புட் கிரெய்ன்ஸ் அண்ட் வெஜிடபிள் சாரி வெஜிடேஷன் டு கேட்டர் டு த ரிக்வயர்மெண்ட் ஆஃப் த கிரோய் பாப்புலேஷன் பட் ஹேஸ் இட்ஸ் கான்ட்ரிபியூஷன் கிரியேட்டிங் லார்ஜஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் செக்டர் ஸோ அக்ரிகல்ச்சர்னால வந்து உங்களுக்கு சாப்பாடு ஃபுட் கிரெயின்ஸோ இல்லை உங்களுக்கான வெஜிடபிள்ஸ் தேவைப்பட்ட வெஜிடபிள்ஸோ உங்களுக்கு அது மட்டுமே கிடைக்கிறதுல இந்தியாவில் லார்ஜஸ்ட் செக்டர் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஸோ நிறைய பேருக்கு வேலை கொடுக்குற செக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் நிறைய பேர் வேலை இருக்கிற இப்போ இருக்கிற சினாரியோவில் நிறைய பேர் எதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டரில் தான் ஸோ ஃபாஸ்டரிங் ஒன் லார்ஜ் செஷன் ஆஃப் த இண்டியன் இண்டஸ்ட்ரி கால் அக்ரேரியன் இண்டஸ்ட்ரி ஸோ நீங்கள் வந்து அக்ரிகல்ச்சருமே தனியாக மட்டுமே வந்து ஒரு இண்டஸ்ட்ரியாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அண்ட் ஹஸ் பின் கான்ட்ரிபியூட்டிங் அண்ட் ஏர்னிங் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டு அர் நேஷன் ஸோ நம்மளுக்கு வந்து நிறையா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் ஸோ அது மூலியமாக வந்து நம்மளுக்கு வந்து ஃபோர் எக்ஸ் ரிசர்வ்ஸ் ஃபாரின் அமௌண்ட் காசுகள் வந்து வருது ஸோ அக்ரிகல்ச்சர்ஸ் நாட் ஜஸ்ட் கிரெய்ன்ஸ் அலோன் பட் இட் ஸ்ப்ரெட்ஸ் டு வேரியஸ் அக்ரிகல்ச்சரல் டெர்ஷரி செக்டர்ஸ் சச்சஸ் கோகனட் ஃபார்மிங் ஸோ நம்ம வெறும் ப்ரைமரி செக்டர் இது அப்படின்னு மட்டும் கன்சிடர் பண்ணாமல் நிறைய டேர்ஷரி செக்டருக்கும் இது ஸ்ப்ரெட் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் கோகனட் ஃபார்மிங் ஆர்ச்சிட்ஸ் அண்ட் கேஷ் கிராப் சச்சஸ் கேஷூ இந்த நட்டு காஃபி டீ பெப்பர் இதெல்லாம் பார்த்திங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் இது ஹியூஜ் வெரைட்டீஸில் ஸோ த ப்ரைமரி நீட் டு சஸ்டெயின் இந்தியன் கல்ச்சர் டு கேட்டர் த த க்ரோயிங் ரிக்யர்மெண்ட் ஆஃப் த பாப்புலேஷன் வாஸ் வெல்த் இமிடியேட்லி ஆஃப்டர் தி இண்டிபெண்டன்ஸ் இண்டிபென்டென்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து இந்த நீட் நம்ம அக்ரிகல்ச்சரை வந்து சஸ்டெயின் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரிய ஆரம்பிச்சது ஹவு அ நேச்சர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் தட் வாஸ் கிவன் டு அக்ரிகல்ச்சர் வெரி ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர் பிளான் டு த டுவெல்த் ஃபைவ் இயர் பிளான் டோட்டலாக நம்மளுக்கு டுவெல் ஃபைவ் இயர் பிளான்ஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட் ஃபைவ் இயர் பிளானுக்கு அக்ரிகல்ச்சர் கொடுத்த இம்பார்ட்டன்ஸும் டுவெல்த் ஃபைவ் இயர் பிளானில் அக்ரிகல்ச்சர் கொடுத்த இம்பார்ட்டன்ஸும் வந்து வேறு வேறு மாதிரி இருந்தது அப்படிங்கிறாங்க பிகாஸ் ஆஃப் இந்த இனிஷியல் இயர்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் வாஸ் கிவன் டு செட்டிலிங் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இண்டஸ்ட்ரியல் சிஸ்டம் இன் இந்தியா ஸோ உங்களுக்கே தெரியும் பிரிட்டிஷ் வந்து வெளியில் போனப்போ வந்து நம்ம நம்மள்கிட்ட இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியல் செக்டர் ரொம்ப டவுனாக இருந்தது ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணணும் நினச்சாங்க இந்த ஃபஸ்ட் டென் இயர்ஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வித் கண்டினியூஸ் அடாப்ஷன் ஆஃப் பிரிமிட்டிவ் டெக்னாலஜி ஆஃப் ஃபார்மிங் த அக்ல்ச்சர் அவுட்கம் வாஸ் ஏபிள் டு மீட் த பேசிக் நீட்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் ஸோ ஃபஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வாங்கி ஒரு பத்து வருஷத்துக்கு பத்து வருஷம் இண்டிபெண்டன்ஸ் வாங்கினக்கப்புறம் பத்து வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப பிரிமிட்டிவ் மீன்ஸ் தான் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் யூஸ் பண்ணலை நம்ம என்ன தான் வந்து அவுட் கண்ட்ரிஸில் பார்த்தாலும் ப்ரிமெட்டிவ் டெக்னாலஜிஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதை வச்சு நம்மளோட பேஸிக் இட்ஸ் கண்ட்ரிக்குள்ளே வந்து நம்ம வந்து நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து செல் இருந்தோம் அண்ட் தட் வாஸ் க்ரோவிங் அரவுண்ட் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆனுவலி ஸோ நம்மளோட பாப்புலேஷன் வருஷம் வருஷம் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஏறிட்டே போயிட்டு இருந்தது ப்ரீவியஸ் இயர் பாப்புலேஷனை விட ஸோ இட் வாஸ் ஜியூரிங் த நைன்டீன் சிக்ஸ்டீஸ் வென் இந்தியா பிகான் டு ஃபேஸ் தி ஷார்ட் ஃபால் இன் மீட்டிங் த பாப்புலேஷன் நீட் ஸோ நைன்டீன் சிக்ஸ்டீஸ் அப்போ ஒரு செக் வருது ஸோ அந்த செக் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற நாட்டு மக்களுக்கே நம்மளுக்கு சாப்பாடு பத்தாமல் போயிடுச்சு அண்ட் பிகாஸ் த ஃபுட் கிரைன் ப்ரொடக்ஷன் டிட் நாட் இன்க்ரீஸ் டு uh, cater த நீட்ஸ் ஆஃப் த பாப்புலேஷன் திட் திஸ் லெட் டு த கிரீன் ரெவல்யூஷன் ஸோ நைன்டீன் சிக்ஸ்டீஸ் பார்க்குறது தான் வந்து இது டூ percentage ஃபைவ் increase வந்து increase aga கேட்டர் பண்ண முடியல ஸோ green revolution கொண்டு வராங்க ஸோ green ரெவல்யூஷன் இது யாரு அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஸோ எப்படி ஃபுட் செக்யூரிட்டி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக க்ரீன் ரெவல்யூஷன் ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வந்தது ஆஸ் வி ஆல் நோ தட் இந்தியா இஸ் பேசிக்கலி என் அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி வித் அ க்ரோயிங் பாப்புலேஷன் டிபெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் ஸோ அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணி பாப் நம்மளோட பாப்புலேஷன் இருக்குது வித் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டூ ஃபைவ் இயர் பிளான் ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ரெண்டு ஃபைவ் இயர் பிளான் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் ரியலைஸ் தட் அக்ரிகல்ச்சர் இந்தியா சீரியஸ் ஷார்ட் ஃபால்ஸ் ஸோ ரெண்டு ஃபைவ் இயர் பிளான் போட்டதுலையும் நம்மளால் வந்து அதோட நீட்ஸை வந்து பூர்த்தி பண்ண முடியல ஸோ என்ன டார்கெட்ஸ் வச்சுருந்தோமோ அதை பண்ண முடியல இட் வாஸ் நாட் ஏபிள் டு ப்ரொடியூஸ் ரிக்யர்ட் கிரெயின்ஸ் டு சூத் த க்ரோயிங் பாப்புலேஷன் ஸோ நம்மளோட க்ரோயிங் பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி கிரெய்ன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியல இன்சிஷியன் இன் ப்ரொடக்ஷன் டியூ டு ட்ரெடிஷனல் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் விச் பிரிமிட்டிவ் இன் யூஸ் ஆஃப் டெக்னாலஜி ஆல்ரெடி சொன்னால் டெக்னாலஜி வந்து ரொம்ப காலத்தில் யூஸ் பண்ண டெக்னாலஜி பண்ணியிருந்தாங்க த பேட்டர்ன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வாஸ் நாட் ஒன்லி வெரி பிரிமிட்டிவ் பட் ஃபார்மர்ஸ் ரிலைட் ஆன் லாங் டேர்ம் க்ராப் பேட்டர்ன் ஸோ பேட்டர்ன் வந்து பிரிமிட்டிவாக இருக்கிறது அப்படிங்கிறத விட்டுட்டு லாங் டேர்ம் க்ராப் பேட்டனும் ஃபாலோ பண்ணிட்டுருந்தாங்க இருந்தாங்க விச் டுக் லாங் டைம் டு சீ த ரிசல்ட் ஸோ இப்போ விதைச்சாங்கன்னா ஆறு மாதம் கழிச்சு தான் வந்து அதோட ரிசல்ட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிது ஸோ க்ரோவே ஆக ஆரமிச்சி ஸோ ஆறு மாதத்துக்கு வந்து அந்த ஃபுட்டை வந்து நீங்கள் யூஸே பண்ண முடியாது அப்படி இருந்தது சின்ஸ் இந்தியா எஸ் அ மான்சூன் டிபெண்டன்ஸ் டே திரிகல்ச்சர் அவுட் புட் வாஸ் டிபென்டன்ட் ஆன் நேச்சர் ஆஃப் ரெயின்ஃபால் ஸோ நம்ம மான்சூனில் மட்டுமே அந்த மலையை வச்சு டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறனாலே அந்த நேச்சர் ஆஃப் ரெயின்ஃபால் வச்சு தான் நிறைய இடத்துல வந்து க்ராப்ஸ் வளர்க்க ஆரம்பிச்சாங்க இன்சிஷன்ட் ரெயின்ஃபால் ரிசல்ட் இன் ட்ரவுட் விச் அபெக்ட் தி கிரெயின் ப்ரொடக்ஷன் ஸோ மழை கரெக்டாக வரல அப்படின்னா தண்ணி வந்து இருக்காது ஸோ கிரெயின் ப்ரொடக்ஷன் வந்து பாதிச்சது இன் இந்தியா லீடிங் டு ஃபெமைன் ஸ்டார்வேஷன் நிறைய பேர் வந்து சாப்பாடு இல்லாமல் இறந்து போயிட்டாங்க ஸோ டியூரிங் நைன்டீன் சிக்ஸ்டீஸ் அ நியூ அக்ரிகல்ச்சரல் பாலிசி வாஸ் ஃபார்முலேட்டட் ஆன் த பேசஸ் ஆஃப் சஜெஷன்ஸ் கிவன் பை த ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் ஸோ ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறாங்க இந்த மாதிரி நம்ம ஒரு புது அக்ரிகல்ச்சரல் பாலிசி கொண்டு வருவோம் அப்படிங்கிறது ஸோ இன் இட்ஸ் ரிப்போர்ட் இந்தியாஸ் கிரைசிஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் ஸ்டெப்ஸ் டு மீட் இட் ஸோ ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இந்தியாஸ்

எதுக்கு எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிச்சுன்னா புது இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் எடுத்துகிட்டு வரது அண்ட் இருக்கிற இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் நான் நல்லா தெளிவுபடுத்துறது ஃபர்ட்டிலைசர்ஸ் அப்ளிக அப்ளை பண்ணணும் ஹைப்ரிட் சீட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க தட் கேன் பிரிங் ஹை ஈல்டு அதுக்கப்புறம் பெஸ்டிசைட்ஸ் இன்செக்டிசைட்ஸ் இது எல்லாமே நிறையாமே வந்து எடுத்துகிட்டு வராங்க ஸோ திஸ் நியூ வே வாஸ் கிராஜுவலி அடாப்டட் இன் இண்டியன் அக்ரிகல்ச்சர் ஸோ இந்தியன் அக்ரிகல்ச்சருக்குள்ளே இந்த புது திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வராங்க ஸோ இதை தான் வந்து க்ரீன் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க ஸோ இதனால் கிரீன் ரெவல்யூஷன் என்ன அப்படின்னு தெரியாமல் இருந்தவங்களுக்கு ஸோ இதுதான் க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க ஸோ

கமெண்ட் பாக்ஸில் ஸோ இன் சிம்பிள் டேம்ஸ் த இன்க்ரீஸ்ட் யூஸ் ஆஃப் ஃபர்ட்டிலைசர்ஸ் ஸோ நிறைய ஃபர்ட்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க இரிகேஷன் ஆ கலெக்டிவ்லி ஆஸ் த இந்தியன் நோன் ஆஸ் த இந்தியன் க்ரீன் ரெவல்யூஷன் ஸோ நிறைய ஃபர்ட்டிலைசர்ஸ் நிறைய இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் ஸோ த கிரீன் ரெவல்யூஷன் டு பிளேஸ் பிட்வீன் நைன்டீன் சிக்ஸ்ட்டி செவன் டு செவன்ட்டி எயிட் பக்கம் வந்து நடக்குது வித் ரிசல்ட் ஃபிஃப்ட்டி பெர்ன்டேஜ் இன்க்ரீஸ் நை நைன்டீன் சிக்ஸ்டி செவனுக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணும்போது சிக்ஸ்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது இன் நைடீன் சிக்ஸ்டி செவன் டிஸ்ட்ரிக்ஸ் இன் செவன் ஸ்டேட் ஸோ செவன் ஸ்டேட்ஸில் இருக்கிற ஏழு டிஸ்ட்ரிக்ஸ் வந்து செலக்டட் பை தி இந்தியன் கவர்மெண்ட் ஃபார் அ பைலட் ப்ராஜெக்ட் நோன் அஸ் த இன்டென்சிவ் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபஸ்ட் வந்து இது முழுக்க இந்தியா முழுக்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்ப்பாங்க எங்கே அப்படிங்கிறது ஸோ ஏழு டிஸ்ட்ரிக்ட்டை செலக்ட் பண்ணுறாங்க வேறு வேறு இடத்துலேருந்து அண்ட் அதுவும் ஏழு ஸ்டேட்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணுறாங்க ஸோ இதுதான் இந்த ஏரியாவை தான் வந்து நிறைய ஃபர்ட்டிலைசர்ஸ் நிறைய இன்செக்டிசைட்ஸ் பெஸ்டிசைட்ஸ் இது எல்லாத்தையுமே கொடுத்து இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் ஸோ இது இன்டென்சிவ் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு கூப்பிட்றாங்க ஆஸ் த ரிசல்ட் வேர் ஃபார்

இந்த இனிஷியல் ஸ்டேஜ் திஸ் ப்ரோக்ராம் வாஸ் இம்ப்ளிமெண்டட் அரௌண்ட் டூ மில்லியன் ஹெக்டர்ஸ் ஸோ ரெண்டு மில்லியன் ஹெக்டர் ஏரியா வந்து செலக்ட் பண்ணுறாங்க கிராஜுவலி த கவரேஜ் ஆஃப் த ப்ரோக்ராம் வாஸ் என்னாஜ் இன் டோட்டல் ஏரியா கவர்ட் பை திஸ் கிரீன் ரெவலியூன் ப்ரோக்ராம் வாஸ் எஸ்டிமேட்டடாக செவன்ட்டி மில்லியன் டூ மில்லியனில் ஆரம்பித்து செவன்ட்டி மில்லியன் வரைக்கும் வந்துடுறாங்க விச் அக்கௌண்டட் ஃபார் டூ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த அகிகல்ச்சர் கவர் ஸோ இந்த மாதிரி இவங்க செலக்ட் பண்ண இந்த செவன்ட்டி மில்லியன் ஹெக்டர்ஸ் வந்து நாற்பது பர்சன்டேஜ் வந்து அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சரில் இருக்கிற மாதிரி கணக்கு ஸோ கான்சிக்வெண்ட்லி ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ் பிக் டு டேக் த்ரூ அவுட் த இயர் ஸோ முழு வருஷம் முழுக்க வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வந்துட்டே இருக்கும் உங்களோட நிலத்துலேருந்து ஸோ தட் இஸ் ஃப்ரம் சிங்கிள் கிராப்பிங் பேட்டர்ன் டு மல்டிபிள்ஸ் ஆஃப் கிராப்பிங் அண்ட் மிக்ஸ்டு கிராப்பிங் ஸோ ஒரே கிராப்பை வந்து நம்பி ஆறு மாதத்தில் இருக்கிறத விட்டுவிட்டு ஸோ இந்த இந்த காலத்துல தகுந்த மாதிரி இந்த காலத்துக்கு இந்த கிராப் வந்துடும் அடுத்த மாதம் இந்த கிராப் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து கிராப்பிங் பேட்டன் வைக்க ஆரமிச்சாங்க ஸோ அதான் மிக்ஸ்ட் கிராப்பிங்னு சொல்லுவாங்க விச் மென்ட் நாட் ஜஸ்ட் கல்விவேஷன் ஆஃப் வீட் ஆர் ரைஸ் அலோன் ஆஸ் இந்த ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் ட்ரெடிஷ்னில் வீட் ரைஸ் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க சோ டு ஜியோ கிளைமேட் வேரியேஷன்ஸ் இன் डिफरेंट पार्ट्स ஆஃப் இந்தியா சோ ஒரு ஒரு கிளைம் ஒரு ஒரு பக்கமும் ஒரு ஒரு கிளைமேட் இருக்கும் இந்தியாவில் ஸோ ஃபார்மர்ஸ் இன் இண்டியா அடாப்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராப்பிங் பேட்டர்ன் ஸோ நார்தன் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா லைக் பஞ்சாப் ஹரியான உத்தரப்பிரதேஷ் குயிக்லி ஃபவுண்ட் பெட்டர் ரிசல்ட்ஸ் வித் ரிக்கார்ட் டு வீட் ஸோ மேலே வந்து வீட் வந்து நல்லா வளர ஆரம்பிச்சது வல் சதன் ஸ்டேட்ஸ் லைக் கர்நாடகா தமிழ்நாடு எக்ஸ் எக்ஸட்ரா ஃபவுண்ட் லெஸர் ரேட் ஆஃப் சக்ஸஸ் இன் ரிகார்ட் டு கல்டிவேஷன் ஆஃப் ரைஸ் ஸோ கீழே வந்து ரைஸ் வந்து அவ்வளோக்கா வந்து இதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை ஹவா த ஆல் ரிசல்ட் இன் லாங் ரன் வாஸ் மோர் இம்ப்ரெசிவ் டு ஆல்டர்னேட்டிவ் ஃபுட் ஷார்ட்டேஜ் ஸோ லாங் ரனில் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது ஃபுட்டு ஷார்ட்டேஜை வந்து தவிர்க்க முடிஞ்சுதுன்னு சொல்கிறாங்க அண்ட் மேஜர் இம்பாக்ட்ஸ் ஆஃப் த கிரீன் ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டான்ஷியல் இன்க்ரீஸ் இன் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் வந்து வால்யூம் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அவுட்கம் இன்க்ரீஸ் பை டூ டு த்ரீ ஃபோல்டு பக்கம் இன்க்ரீஸ் ஆச்சு இன் நைன்டீன் ஃபிஃப்டீஸை விட கம்பேர் பண்ணும்போது ஸோ த இன்க்ரீஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ் வீட் சீரியல்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஹேட் எரேஸ் த ஹியூம ஹியூமிலேஷன் தட் இந்தியா ஹேட் டு இம்போர்ட் கிரெயின்ஸ் ஃப்ரம் த யுனைட் ஸ்டேட்ஸ் ட்யூரிங் த பிஎல் ஒன் ஃபார்ட்டி ப்ரோக்ராம் இன் நைன்டீன் ஃபிஃப்டிஸ் ஸோ இதுக்குன்னே தனியாக வந்து ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு ஸோ என்ன அப்படின்னா அந்த பிஎல் ஒன் ஃபார்ட்டி நம்ம நிறைய கிரெயின்ஸை வந்து வெளிநாட்டிலேருந்து ஐ மீன் ஸ்பெசிஃபிகலி யுனைட் ஸ்டேட்ஸ்லேருந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சோம் ஸோ அதை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடிஞ்சது க்ரீன் ரவல்யூஷன் மூலியமாக அண்ட் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபார்டர் பாயிண்ட்ஸ் மெயின்ஸில் எழுதுறதுக்கு இம்பாக்ட்ஸ் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் என்ன அப்படிங்கிறது கேட்டோம்னா நீங்கள் மெஜாரிட்டியாக என்ன யோசிப்பீங்க அப்படின்னா நம்மளோட கிரெய்ன்ஸ் அதிகமாச்சு நம்ம வந்து இங்கே உள்ளுக்குள்ளேயே வந்து ஃபுட் செக்யூரிட்டி கொண்டு வர முடிஞ்சது இம்போர்ட் வந்து நம்ம கம்ப்ளீன் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி எழுதறதை விட்டுட்டு இந்த ஸ்பெசிஃபிக்கா இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறது நீங்க பாய்ண்ட்ஸா எழுதலாம் இந்த பிஎல் ஒன் ஃபார்ட்டி ப்ரோக்ராம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்த மாதிரி இவ்வளோ கிரைன்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணதான் எழுதலாம் மோரோது அக்ரிகல்ச்சர் கூட்ஸ் வே ஃப்ரீலி அவைலபிள் டு த பீப்புள் ஓப்பன் மார்க்கெட்னால கம்மி ரேட்டில் வந்து கிடைக்கும் இன்ரீஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் அக்ரிகல்ச்சல் எம்ப்ளாய்மெண்ட்னு பார்த்திங்கன்னா டியூ டு இன்டென்சிவ் கிராப்பிங் த்ரூ அவுட் த இயர் த டிமாண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் எம்ப்ளாய்மெண்ட் இன்கிரீஸ் அக்ரிகல்ச்சர் நிறைய வந்து லேபர் தேவைப்பட்டது ஸோ த டிமாண்ட் வாஸ் வெல்ட் இன் டூ குரூப்ஸ் நேம்லி அன்ஸ்கில்ட் அக்ரேரியன் லேபர் டு ஒர்க் இந்த ஃபார்ம் அண்ட் குவாலிஃபைட் அக்ரிகல்ச்சல் இன்ஜினியர்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் டு ஹெல்ப் அண்ட் ஃபெசிலிட்டி த நாலேஜ் ரிகார்டிங் த சயின்டிஃபிக் ஃபார்மிங் ஸோ சைன்டிஃபிக் ஃபார்மிங்கும் அடுத்து வர வர ஆரம்பிச்சது ஸோ அதுக்கு வந்து இன்ஜினியர்ஸ் தேவைப்பட்டாங்க அண்ட் வந்து உங்கள் கிராப்ஸை வந்து நேர உழுவ

மார்க்கெட் ஃபோர்ஸஸ் வந்து எப்படி ஒர்க் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் நடந்து அந்த ஃபார்மிங் அவுட்புட் எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டில் விற்கிறதா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கும் மார்க்கெட்டுக்கும் நல்ல கனெக்ட் இருந்தது நெக்ஸ்ட் இன்டர்ஸ்டேட் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் மார்க்கெட் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பை ஸ்டேட்ஸ் இன் இந்தியா வாஸ் த கிரீன் ரெவல்யூஷன் வாஸ் பெனிஃபிஷியல் ஒன்லி டு த ஸ்டேட்ஸ் வெத்த சாயில் வாஸ் ஃபர்ட்டைல் ஸோ இது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருந்தது ஏன்னா ஃபர்ட்டைலாக இருக்கிற சாயிலில் தான் நிறைய இரிகேஷன் நிறைய ஃபெஸ்டிஸ் பெஸ்டிசைட்ஸ் ஃபர்டிலைசர்ஸில் யூஸ் பண்ண முடியும் ஸோ ஸோ இது ஒரு மேஜரான ப்ராப்ளமாக இருந்தது ஹென் ஸ்டேட்ஸ் தட் ப்ரொடியூஸ் இன் எக்ஸிஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் தி அவுட் புட் டு அதர் ஸ்டேட்ஸ் விச் வேர் கிளைமாட்டிக்லி ட்ரை சட்ச் ஆஸ் விதர்பா ரீஜன் அண்ட் தெலுங்கானா ரீஜன்லலாம் வந்து உங்களுக்கு மழை இல்லாத இடங்கள் ஸோ அந்த இடத்துல உங்களால் ஈஸியாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடிஞ்சது இங்கே விதை விற்கிற ப்ளான்ஸ் எல்லாம் ஸோ ஹென்ஸ் இன்டர் ஸ்டேட் அக்ரேரியன் மார்க்கெட் பிகான் டு க்ரோ டு கேட்ட த நீட்ஸ் ஆஃப் த கன்சம்ஷன் ஸோ கன்சம்ப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறையா கிராப்ஸ் வந்து தயாரிக்க ஆரமிச்சாங்க காசிக்வெண்ட்டி இம்போர்ட் பேர்டன் கேம் டிராஸ்டிகலி ஸோ நெக்ஸ்ட் டிஸ்பார்டி விட்வீன் ஸ்மால் ஃபார்மர்ஸ் அண்ட் பிக் ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் ஹோல்டிங் வெரி ஸ்மால் பீஸ் ஆஃப் லேண்ட் ஹேவ் டு கம்பேர்ட் வித் த லார்ஜ் லேண்ட் ஹோல்டர்ஸ் வித் ரிகார்ட் டு ஃபினான்ஸ் ஸோ பெரிய லேண்டுக்கு வந்து ஈஸியாக பேங்க்கிட்ட போய் கேட்கும்போது ஃபினான்ஸ் கிடைச்சிடும் ஸ்மால் லேண்டுங்கிறப்போ அப்படி கிடைக்காது ஸோ ஃபினான்ஸாக இருக்கட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அக்ரேடின் மார்க்கெட் ஃபோர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே பெரிய லேண்டுக்கு நல்லா கனெக்ட் இருந்தது திஸ் லெட் டூ மார்ஜினலைசேஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் அண்ட் தேவ் டிஸ் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் நியூ டெக்னிக்ஸ் இன் ஃபார்மிங் ஸோ புது புது டிராக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன லேண்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ இந்த மாதிரி புது டெக்னிக் வரும்போது அவங்க வந்து ரொம்ப டிஸ்இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க ஏன்னா அவங்களோட லேண்ட் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணாது

இன்கம் சோ நிறைய பேர் ஃபார்மிங் குள்ள வர வர இந்த மாதிரி ஹை ஈல்டட் கிரெயின்ஸ் யூஸ் பண்ணும்போது நிறைய இன்கம் வர ஆரம்பிச்சது ஸோ அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் ஆல்சோ ப்ளே குரூஷல் ரோல் இன் கிரியேட்டிங் காம்பெட்டேட்டிவ் பிரைஸிங் ஸோ இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் வந்து ஒரு ஒருத்தவங்க புதுசு புதுசாக அக்ரிகல்ச்சர் சயின்டிஃபிக் வேலில் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி நிறைய நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணும்போது காம்பட்டடிவ் பிரைசிங் நடக்கும் நீ கம்மியாக தரையா நான் அதுக்கு கம்மியாக தராமா அப்படிங்கிற மாதிரி விச் ஹெல்ப் த ஃபார்மிங் கம்யூனிட்டி செல் தே தெட்ஸ் இன் ஓப்பன் மார்க்கெட் ஸோ இந்த மாதிரி காம்பட்டிஷன் இருக்கும்போது ஓப்பன் மார்க்கெட்டில் நல்லா ப்ராஃபிட் வந்து வித்தரலாம் சீக்கிரமாக ஹென்ஸ் த ஹோல் ஃபார்மிங் கம்யூனிட்டி இன் இண்டியா டுப் பார்ட் கிரீன் ரெவல்யூஷன் ஸோ கிரீன் ரவல்யூஷனில் முழுக்க முழுக்க ஃபார்மிங் கம்யூனிட்டி பார்ட்டிசிபேட் பண்ணி

ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மேஜர் ஷார்ட் ஃபால்ஸ் இந்த க்ரீன் ரெவல்யூஷன் அச்சீவ்மெண்ட்ஸ் இந்த கிரீன் ரெவல்யூஷன் அதுக்கப்புறம் ஒயிட் ரெவல்யூஷன் பற்றி பார்க்கலாம் ஸோ எல்லா வீடியோஸுமே வந்து ஃபிஃப்டின் ஃபிஃப்டின் மினிட்ஸ் தான் போடுறேன் பிகாஸ் வந்து உங்களுக்கு ஹாஃப் அன் அவர் எல்லாம் ஒன் ஹவர் போட்டோன்னா நீங்கள் உட்காந்து அதுக்கு தனியாக பார்க்குறேன் அப்படிங்கிறனால அதை ஒதுக்கி வச்சுருவீங்க ஸோ நார்மலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் வந்து இதாக தான் இருக்கும் ஆஸ்பிரன்ஸோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா ஒரு ஒன் ஹவராக இருக்குதுன்னா இது தனியாக நம்ம ஒரு நேரம் ஒதுக்கி உட்காந்து அதை உட்காந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதை ஒதுக்கி ஒதுக்கி அது வேற ஒரு நாளுக்கு வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே இருப்பீங்க பட் இன் கேஸ் இஃப் இட் இஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ள நான் போட்டேன் அப்படின்னா டெஃபினெட்லி வில் ஹேவ் ஸோ இப்போ பார்த்து முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெண்டன்சி வரும் ஸோ தான் எல்லா வீடியோஸும் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ள போட்டுருக்கேன் பட் வெரி இம்பார்ட்டன் லெசன்ஸ் எல்லாம் ஒரே வீடியோக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா அது மேக் இட் ஒன் ஆர் சரிங்களா எது எது இருந்தாலும் நீங்கள் பிரயாரிடைஸ் பண்ணி உங்களோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி படிச்சுக்கோங்க அண்ட் இட் ஃபார் த வீடியோ கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் இது இல்லாமல் நம்ம ஸ்டடி பலியில் பாலிட்டி ஜியாகிரபி ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் என்வரான்மெண்ட் கோர்ஸஸ் போயிட்டு இருக்கு ஸோ இந்த கோர்ஸில் உங்களுக்கு ஏதாவது கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டெஃபினெட்டாக எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க கீழே வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன் அண்ட் அதில் சி சாட் மென்டரிங் கோர்ஸ் போயிட்டுருக்கு இருக்கு யூபிஎஸ்சி மென்டரிங் கோர்ஸ் போயிட்டுருக்கு ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கணும் எது படிக்கணும் டெஸ்ட் என்ன போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கிய டெஸ்ட் சீரிஸ் இல்லாமல் பிள்ளைங்க கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது டெஸ்ட் சீரிஸோட இம்பார்டன்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டெஃபினெட்டாக டெஸ்ட் பண்ணி கேளுங்க எது ஃபாலோ பண்ணணும் எந்தெந்த டெஸ்ட் சீரிஸ் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கறதும் சொல்கிறேன் அண்ட் இது இல்லாமல் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்பெஷல் கைடன்ஸ் இருக்குது அண்ட் இல்லாமல் பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக் சர்வே வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போய்ட்டுருக்கு அண்ட் மார்ச் ஒன்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணனா ஹோல் மந்த்துக்கே வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ இன் கேஸ் உங்களுக்கு நம்மளோட கோர்ஸஸில் ஏதாவது ஜாயின் பண்ணணும் டெமோ வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்குது இன்கேஸ் உங்களால் டெமோ வீடியோஸ் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னாலும் மெசேஜ் பண்ணி கேளுங்க ஸோ தேர் இஸ் அ பஞ்ச் ஆஃப் டெமோ வீடியோஸ் ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக் செக்டர் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து இப்போ ஜோக்ரஃபி அப்படின்னா ஒரு ஃபைவ் டெமோ வீடியோஸ் இருக்கும் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா ஃபைவ் டெமோ வீடியோஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி மாடர்ன் ஹிஸ்ட்ரினா ஒரு ஒரு மா நிறையாவே இருக்கும் சிக்ஸ் டு செவனே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரம் மாடர்ன் ஹிஸ்ட்ரியெல்லாம் ஸ்பெக்ட்ரம் அண்ட் சமச்சீர் புக்ஸ் ஐசிசி புக்ஸ்லாம் கவர் பண்ணிட்டுருக்கேன் எக்கனாமிக்ஸ் சங்கர் கணேஷ் புக் வந்து முடிய போகுது ஆல்மோஸ்ட் ஸோ உங்களுக்கு நம்மளோட கோர்ஸில் என்னென்னலாம் போயிட்டுருக்கு இல்லை ஜாயின் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே மெசேஜ் பண்ணி கேளுங்கள் அண்ட் யா ஸோ அன் அகாடமியில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் டெஃபினட்டாக வந்து இந்த டென் பர்சன்டேஜ் ஆஃப் யூஸ் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அண்ட் இன்டிமேட் பண்ணுங்கள் பிகாஸ் இன்டிமேட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிங்கன்னா அதில் ரிசால்வ் எடுத்து அவங்கள பேசி அவங்க உங்களை அவங்க கூட கனெக்ட் பண்ணிவிடுவேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்